பாத்து கைவி. டேய், வீடு அரண்மனை மாதிரி இருக்கு. பணக்காரங்க தாண்டா. ஜோதிகா மேடம், அபேஸ் பாலியா மேடம், சும்மா சொல்லக்கூடாது, குசி படத்தை பார்த்த மாதிரி அப்படியே இருக்கீங்க மேடம்.
கமல் சார் கூட டான்ஸ் போடுவீங்களே இந்த இருங்க இந்த இருங்க அந்த பட சூப்பர் மேடம் ஆனா நீங்க கண்ண முழிச்சு முழிச்சு சூப்பரா நடிக்கிறீங்க மேடம் மேடம் ஏ மேடம் சொல்ல குடுறீங்க பயப்படாதீங்க மேடம் நகலாம ரசிகன் மேடம் பயப்படாதீங்க நான் சத்யராஜ்ங்க பாலா ஃப்ரெண்ட் மேடம் இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் முதல் நாளே பாத்துருங்க மேடம் முதல் சோனு சொல்றா இந்த படம்லாம் பாத்துட்டு வாழ்த்து படம் அழிஞ்சிருச்சு மேடம் தானே கண்டம் உங்க வீட்டுக்கு வரோம்ட்டு இனிமே கசா முசம் நடிக்காம நல்லா செலக்ட் பண்ணி பெரிய பெரிய ஹீரோ நடிங்க மேடம் மேடம் ஒரு போட்டோ பாப்பு பாப்பு கேக்குடா கேக்குடா பாப்பு பாப்பு குசி மலை ஜோதிகா சொன்ன நம்புறியாடா ஆனா நேர்ல பார்த்தா சொன்ன நம்ம ஊர் பசங்க எவ்வளவு நம்ப மாட்டாங்க ஜோதிகா ரொம்ப நல்லவங்க அவங்க வீட்லாம் திருட கூடாது என்ன பேசுற நீ இதெல்லாம் நம்மளோடது நம்ம டிக்கெட் கொடுத்து படம் பாக்குறங்காடி தான் அவங்க இதெல்லாம் வாங்குறாங்க எது நீ கொடுத்த 2000 ரூபாய்க்கு இம்புட்டாடா அதான் படம் காமிச்சாங்கல சரியா போச்சு எடு எடு எடுறானா ஜோதிகா வீட்ல திருடுறாங்க முதல்ல நீ குதி ஐயோ கோன் ஹே யாரு அது கோன் ஹே அரே கோன் யாரு யாரங்க அரே சோர் 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 பக்கல அரே 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 சோர் அரே முடி சோர் அரே முடி சோர் அரே முடி சோர் ஐயோ போர்க்கா அரே அரே போர்க்கா போதும் பேப்பர்ல ஏதாவது தப்பு வர்றதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த திடன் ஏதாவது ஒளரி வைக்காம பாத்துக்கோங்க. ஓகே மேடம். நான் திருடனா? நாங்கலாம் ஜோதி ரசிகர் சார். முக்கியமான விஷயமா மேடம் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ராத்திரி 12 மணிக்கு சேவரே இருந்துச்சு. பெட்ரூம்ல இருக்க ஜோதிகாவோட டிஸ்கஸ் பண்ண போனே நீ. ஆமா. அப்படி எந்த ஊரோட ரசிகர் மன்ற வச்சீங்க? சார், ரசிகர் மன்ற அது எங்களை கேவலப்படுத்தாதீங்க. எங்களுது பேரவ. என்னறவ? ஜோதிகா பேரவ சார் பெரிய சட்ட பேரவ மாதிரி சொல்ற 101 கன்சபல் கன்சபல் அதான சார் ஈஸ்வரி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சார் உள்ள வந்து இவங்க சட்டை கழட்டு இது மனித உரிமை மீறல் எந்த செக்ஷன்ல சார் சட்டை கழட்டுன்னு போட்டிருக்கேன் நீங்க கேஸ சிபிஐக்கு மாத்துங்க அங்க பாத்துக்கிறோம் வீடு பூந்து திருடுற நாதாரினி இப்ப தெரியுதா பாலையா யாருன்னு ரசிகர்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா அடிக்கிற விசிலியா டிசைட் பண்ணுவா சார் சிஎம் யாருன்னு போக போக இங்க என்ன பார்வ போங்க வணக்கம் சார் நம்மள பத்தி ஐயா கிட்ட எடுத்து சொல்லுங்க நம்ம மேல கை வச்சார் விஷயத்தை பெருசு படுத்திக்க வேண்டாம் வணக்கம் சார் என்ன சார் சொல்றான் ரசிகர் மன்றாங்கிறான் பேரவைங்கிறான் சார் ஜோதிகா பேரவையோட துணை பொதுச் செயலாளர் சார் நான்
தெரிஞ்சிட வேண்டாம் கொதிச்சு போயிருவாங்கல்ல நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா நான் கவனிச்சுக்கிறேன் நீங்க போங்க வாங்க வாங்க எப்படி என்ன சாரி கேட்க போறீங்களா நம்ம டிபார்ட்மெண்ட்டே இப்படிதான் சார் பழங்கொண்டை மட்டும் அடிச்சு பெரம்ப பிச்சு போடுறது அப்புறம் ஆள் யாரும் தெரிஞ்ச உடனே தெரியாம அடிச்சுட்டேன்னு சாரி கேட்கறது பழசா இருந்தாலும் திரும்ப சொல்றேன் இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி இவ்வளவுக்கு அப்புறம் சொல்றேன் பாலையா பேக்ரவுண்ட் பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது சார் வீடு கலெக்டர் சப் கலெக்டர் வீடுகளும் வந்திருக்காங்க அக்கா இந்த மாதிரி கேவலமான பிக் பாக்கெட் காரங்களும் என்னால வர முடியாதுக்கா காசு வச்சிருக்கா நம்ம கௌரவமா கால் டாக்ஸில போலாம் நீ அட்டங்கவே மாட்டியடா வா வா யார் வீடுக்கா இது இன்ஸ்பெக்டர் நீலகண்டன் சார் வீடு ஆல் பாக்க லோக்கலா இருந்தாலும் வீடு சூப்பரா கட்டிருக்கா ஏய் வீடு எல்லாம் தொடங்கிடா திங்ஸ் எதையும் உடைச்சிடாது யாருக்காக இந்த மாளிகை யாருக்காக 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 பிக் பாக்கெட்னா உசுர பணையை வச்சு வீரப்பணம் பிடிச்சதுக்கே அரசாங்கம் ஒரு கிரவுண்ட் தான் கொடுத்துச்சு இந்த ஆள் என்னத்தை பிடிச்சா இவ்வளவு பெரிய வீடு வாங்கியிருக்கான் கலெக்டர் இந்த வீட்டை கழுவிட்டு இதுக்கப்புறம் நீலாங்கரையில ரோட்டுக்கும் பீச்சுக்கும் பெரிய வீடு இருக்கு அதையும் போய் கழுவணுமாப்பா வந்தவன வாத்தடிச்சியா ஏகா ஏகா சப் கலெக்டர் அவனுக்கு இதே மாதிரி ரெண்டு மூணு வீடு இருக்கு அவனும் தங்க மாட்டான் வாடகைக்கும் விட மாட்டான் ஊட்டியே தான் வச்சிருப்பான் ஏகா வீடு வாசுபடி சூப்பரா இருக்கா ஆனா ஒரே ஒரு குறை தான் ஐயா போட்டோ பக்கத்துல ஓ போட்டோவை அப்படியே பெருசு பண்ணி மாடிச்சேன்னு வச்சுக்க லைஃப்ல நீ செட்டில்கா நீ ரத்தம் வாந்தி எடுக்க போற சாரிக்கா இந்த கூட்டத்துல நீ ரொம்ப அதிகமா பேசுற சொந்த ஜாமீன்லயே விட்டுறலாம் திருடின பொருள் தான் கையில இல்லையே சின்ன பசங்களை கொண்டாந்து இப்படி அடிச்சு சித்திரவதப்படுத்திட்டீங்களே நியாயமா அந்த நல்லவங்களை வர சொல்லு ஓகே சார் சாரி ஐயாவையும் கவனிக்கணும் சரியா காவல்துறை என்னை என்ன செய்யும் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை என்னை மாற்ற நினைத்திடும் சிறைச்சாலை ஈரோடு கருப்பு சட்டையின் கரம் பிடித்து நடந்தவன் நான் இந்த காக்கி சட்டையின் காட்டு தர்பாருக்கு ஒருபோதும் அஞ்ச போவதில்லை நண்பா வர ஐயோ காவல்துறை கலைத்துறையின் ஏவல் துறையான பிறகு எங்கள் ஐயா சொன்னது போல் நீதியாவது வெங்காயமாவது கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கட்டுண்டோம் பொறுத்திருந்தோம் ஜாமீன் வந்ததா போகின்றோம் ரோம் 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 சத்யா சார் வாடா சார் என்னடா சொல்லிட்டு போறான் நேற்று நைட்டு ஏட்டு காஞ்சி இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாருல சார் அந்த பேப்பர்ல யாரோ பேசினது படிச்சா அதை பேசிட்டு போறான் சார் போடா வர நீலகண்ட சாஸ்திரே ஏய் ஐயா அடிச்சதுல தப்பே இல்லைங்க வக்கீலே வந்துரு நடந்தது எதையும் நான் சொல்லல நீ முடிச்சு விட்டுறாத ஏண்டா பாலையா அந்த பொண்ணு ஜோதிகா வீட்ல மூணு நாளா இருந்தியாமே அதுக்கு மேல வாய திறக்க மாட்டேங்கிற ஐயோ என்னால சோறாக்க முடியல துணி துவைக்க முடியல என்ன நடந்துச்சுன்னா சொல்ல ஜோதிகா என்னடா சொல்லுச்சு ஏக்கா போனும் பார்த்தா அவ்வளவுதான் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அது போட்டோ நடிகைங்க எல்லாம் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே நிறைய நகை வாங்குவாங்கல்ல ஜோதிகா எவ்வளவு நகை வாங்கினா உனக்கு என்ன போய் வேலையை பாருடி கூறுகட்ட மனுஷன் கேட்டா என்ன தப்பு அவங்க வீட்டுல என்ன மாதிரி நகை வாங்குவாங்கன்னு தெரிஞ்சா அதை நாம செஞ்சு கொடுத்தா நாலு காசு கிடைக்கும்ல இப்போ உன்னை கட்டணும் அன்னைக்கே கூறு கட்டு போச்சுடி
அங்கே என்ன நடந்துச்சுனே தெரியாம பேசிட்டு இருக்கா பாரு. கண்ணை முடிக்கடா, நல்லா கண்ணை முடிக்கடா. என்னங்க என்ன இவன் முதுகுல ஒரே கோடா இருக்கு? ராமர் தடை கொடுத்ததுனால அணிலுக்கு 3 கோடு விழுந்துச்சுல. ஆமா, அது மாதிரி பாலையா திறமைய பார்த்து அங்க ஒருத்தர் தடை கொடுத்துட்டான். குறுக்க 4 கோடு போகுது. அது ஈஸ்வரியக்கா போட்டது. ஏய், உன சிற்பாலை அடிக்க போற பார். நன்றி மணியா. ரெண்டு டீ. என்ன பாலையா, ரெண்டு நாள் ஆலையா காணா? சொல்லாதே, யாரும் கேட்டால் சொன்னாலே தாங்க மாட்டார். சேப்பே, எல்லாத்தையும் உத்துற போல. இத்தாலி பிரான்ஸ்கர் எல்லாம் வந்து வாங்கிட்டாங்களா? பணக்காரி ஆயிட்ட. ராமனிடம் போய் சொல் உன்னை விட பலசாலி இங்கே இருப்பதாக. முத்தையா முரளிதரன், அவங்களோட சிஸ்டரு அட்டப்பட்டு, அவங்களோட பிரதரு சிஸ்டர் ஜெயசூர்யா, அவங்களோட சித்தப்பா, எல்லாரும் உங்களை பாக்கணும், ஒரு போட்டோ எடுக்கணும்னு வந்திருக்காங்க. ஷூட்டிங் இருக்கு சார். உங்களுக்காக இலங்கையில இருந்து வந்திருக்காங்க சார். நம்ம இலங்கை தமிழர்கள் சார். ஒரே ஒரு போட்டோங்க சார். கேப்டன் கேப்டன் உயிரை விடுறாங்க சார். சரி சரி, கூட்டிட்டு வா. ஓகே சார். ரெடி தூங்க. கைடுகளை பாருங்க, தொழிலுக்காக போய் சொல்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அங்க பாருங்க. ரெடி சார். நானும் ஒரே ஹோஸ்டல் சார். நில்லுங்க. ரெடி. Thank you. 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 Thank you